ஹே கைஸ், வெல்கம் பேக் டு குமார். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி போறோம்னா, 2003 ரிலீஸான மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தா பார்க்க போறோம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா IMDb 7.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படம் தாறுமாறா இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை கதையை தொலைவி தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு தன்னோட 8 வயசுலேயே தன்னோட அப்பாவோட ஃப்ரெண்டாலேயே கற்பழிக்கப்படுறாங்க. அதனால அந்த பொண்ணு அந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை இன்னைக்கு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திட்டிடுறாரு. இதை வந்து யூஸ் பண்ண அந்த ஆள் என்ன பண்ணுறான், 2 வருஷமாக நம்ம ஹீரோயினை தொடர்ந்து வந்து ரேப் பண்ணிகிட்டே இருக்கிறான். நம்ம ஹீரன் ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் இறந்துடுறேன். நம்ம ஹீரன் வந்து தனி மரமாக வளர்கிறாங்க இந்த உலகத்தில். அவங்க வந்து இந்த உலகத்தில் சர்வே பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து காசு நிறைய தேவைப்படுது. அதனால் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டில் இறங்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அவங்களோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா சிலிபியா. அவங்க வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு இனம் புரியாத காதல் வருது. நம்ம ஹீரனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு காதல் வருது. பொண்ணும் பொண்ணும் வந்து காதல் பண்ணால் அது தப்பு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காதல் பண்ணணும்னா சந்தோஷமாக இருக்கணும், நிறைய காசு தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஸ்டியூட் பண்ணுறதும் இல்லாமல் ப்ராஸ்டியூட் பண்ணுறவனை சுட்டுட்டு அவங்ககிட்ட இருக்கிற காரு பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் சுட்டுடுறாங்க. அந்த போலீஸ் சுட்டுனா அந்த கேஸ் வந்து பெருசாகிடுது. நம்ம ஹீரோன் வந்து போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க இந்த கதை. நீ தான் நீ நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, அவங்க வீடியோக்குள்ள போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்ஸில் சின்ன குழந்தைங்க காட்டுறாங்க. இந்த குழந்தைக்கு வயசு 8 இருக்கும். இந்த குழந்தை தான் வந்து நம்ம பொறுத்தவரை இருக்குன்னு நம்ம ஹீரோன் வந்து பேக்ரவுண்டில் வயசு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கு. அவங்க 8 வயசாக இருக்கும்போது அவனோட அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் இருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து ரேப் பண்ணி விட்டுறான். அது பண்ணதை வந்து நம்ம ஹீரோன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போது, அவங்க அப்பா வந்து அதெல்லாம் கேட்கவே இல்லை. என் ஃப்ரெண்டு இன்னைக்கு வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் போட்டு அடி எடுத்து அடிக்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் நம்ம ஹீரோன் வந்து 2 வருஷமாக தொடர்ந்து ரேப் பண்ணுறான். நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணி செத்து போயிடுறாரு நிறைய காசு இல்லாத பிரச்சனையில். அதனால் நம்ம ஹீரோன் வந்து தனியாக தான் சர்வே பண்ணிட்டு வளர்றாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களாம் யாராவது வந்து காசு கொடுத்தா அவங்களோட உடம்பை காட்டுவாங்க. இந்த மாதிரி உடம்பு விற்று தொழில் பண்ணணும் நம்ம ஹீரோன் முடிவு பண்ணால் ப்ராஸ்டியூட்டில் இறங்குறாங்க. ப்ராஸ்டியூட்டும் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் மான்ஸ்டர் படத்தை போட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் வந்து ஒரு கே பாரில் வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணோட பேர் தான் சிலிபியா. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் தனியாக இருக்காங்க. அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம சிலிபியா கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் இங்கே சேர் காலியாக இருக்கேன், நான் இங்கே குறலாமா அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சா அந்த சேர் அங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம கிட்டே யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே. அப்போ தான் நம்ம ஹீரோன் அந்த பாருக்குள்ள வந்துட்டு பீர் வாங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீர் வாங்க தான் உங்ககிட்ட காசு இருக்குது, ரெண்டாவது பீருக்கு காசு இல்லை. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து பீர் வாங்கி தரேன், நீங்கள் பீர் குடிங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசலாம்னு சொல்லும்போது என்ன என்ன பார்த்தா எச்சை பீர் வாங்கி குடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போகலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு கூப்பிட்றான். இந்த மாதிரி நான் அவங்களுக்கு வந்து பீர்லாம் வாங்கி தர போகிறதில்ல, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கலாம், எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பீர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக மூக்கு முட்டை குடிச்சிட்டு நம்ம போதையில் அங்கேயே இருக்கிறாங்க. அந்த கடை ஓனர் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கழுத்த பூச்சி விலை தருகிறாரு. அந்த இடத்துல ஃபுல்லு போதை ஆயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் நேரம் அந்த போனோட வீட்டுக்கு போகிறாங்க, சிலிபியோட வீட்டுக்கு. அங்கே போயிட்டு அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேட்டிவ் வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் கவு தொடரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ரில் இருக்கும்போது அவங்க டப்புனு கவு செத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளில ஏஞ்சி வந்துடுறாங்க ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு. அவங்க அந்த பொண்ணு வந்து புதுசாக அந்த பொண்ணு வந்து சேர்றா சிலிபியா சொல்கிறா, இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்கேட்டிங் நான் போகலான்ருக்கேன், நீங்களும் அவங்க வாங்கலை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா மீட் பண்ணலான்னு சொல்கிறேன். நம்ம ஹீரோன் ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீன் அங்கே கட்டு விட்டா அந்த இடத்து பார்த்தீங்கன்னா யாரே தெரியாத ஒரு இடத்துக்குள்ள நம்ம ஹீரோன் நுழைறாங்க. அந்த இடத்துல போய்ட்டு சாப்பாடுலாம் திருடி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு செம்ம பசி, ஏதாவது சாப்பாடு கிடைக்குமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குப்பையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வர்றாரு, வயசான நபர் வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்ட மிச்ச பிரெட்டை வந்து நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல. அப்போ வந்து அந்த தாத்தா கிட்ட சொல்கிறாரு, அந்த நம்ம ஹீரன் அந்த பிரெட்டை சாப்பிட்டுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சா, அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. இந்த மாதிரி போன வாட்டி ஒருத்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போனேன், அவன் வந்து உன்னை சாகிற கண்டிஷனை கூட்டிகிட்டு போய் விட்டான், அந்த மாதிரி இல்லைன்னா சரி அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரன் சொல்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரன் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பாத்ரூம் போகிறாங்க. பப்ளிக் பாத்ரூம் போயிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலிபியை வந்து கூப்பிட்டுருப்பால இந்த மாதிரி ஸ்கேட்டிங் பண்ணுற இடத்துக்கு, அதுக்கு போகிறதுக்காக நம்ம ஹீரோன் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் வந்து காசு கொடுக்கணும் உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு. நம்ம ஹீரோன் கிட்ட காசு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டுருக்கும் போது அந்த பொண்ணு வந்துட்டு சிலிபியை வந்துட்டு நம்ம ஹீரோன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இந்த மாதிரி அவளே காசு கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோனை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக சாப்பிடலாம் வாங்கி தரேன், நம்ம ஹீரோன் வந்து சாப்பிட சடங்கு பார்க்குறா. அதுக்கடுத்து அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோன் கிட்ட கேட்குறேன், நீ வந்து ப்ராஸ்டியூட் அப்படின்னு கேட்குறேன். நம்ம ஹீரோன் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து அந்த டாபிக் அங்கே விட்டுட்டு அப்படியே அந்த ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கை ஒன்று மனப்பட அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் போயிடுறாங்க. என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரிய அன்றைக்கி வந்து மஜா பண்ணி விட்டுறாங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சிலிபியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு வாரம் ட்ரிப்புக்காக வர சொல்லியிருப்பான். அந்த அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக ஜாப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாரு. நம்ம ஹீரன் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லியும் ஒருத்தங்க கூட போயிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஒருத்தன் வரான். காரில் வந்து வண்டி நிறுத்திட்டு இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரனை கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் போய் வண்டி
நினைத்துறான். இந்த மாதிரி உனக்கு நிறைய காசு தரேன், நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஈரனுக்கு வந்து ஒன்றுமே சரிப்பட்டு வரல. என்னடா காட்டுக்குள்ளே வண்டி நிறுத்துறேன், நம்ம சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறான், என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரன் வந்து ஒத்து வரலன்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அவன் வந்து நம்ம ஈரன் தலையில அடிச்சு நம்ம ஈரனுக்கு பயங்கரமாக ரத்தம் வந்து தலையிலேருந்து நம்ம ஈரன் வந்து மயக்கம் போட்டப்போ நம்ம ஈரன் வந்து கட்டி போட்டுறான். அதுக்கடுத்து நம்ம ஈரனோட ப்ரைவேட் பாட்டில் ஒரு கம்பி எடுத்து விட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறான். இதோட நிறைய டார்ச்சர்லாம் பண்ணுவோம், அதை நான் சொல்ல விரும்பல. அப்படி டார்ச்சரே பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஈரன் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போகிறான்னு பார்க்கும்போது கையாட்டும் போது அந்த கட்டு காண்டவும் புனித ரவுந்து வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே ஒரு கன் இருக்கும், அதை எடுத்து அந்த நபரை போட்டு டம்மு டம்முன்னு சுட்டுறாங்க. அதுக்கடுத்து அவங்க கிட்ட இருக்கிற பணத்தையும் அந்த காரையும் எடுத்து அதை விட்டு போயிடுறாங்க. அவன் ஒரு இடத்துல போட்டு கொளுத்தி விட்டுறாங்க. அந்த இடத்த விட்டு போயிட்டு நேரம் அந்த செருவியா பொண்ணுகிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, தனியாக விட்டு பேசும்போது இந்த மாதிரி ஒரு வாரம் நீ என் கூட வந்து நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லும்போது அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த தொட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஒரு வாரம் ஜாலியாக இருக்கிறத பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஊர் சுற்றுறது, பாருக்கு போகிறது, டோட்டல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த செருவியா வந்து முடிவே பண்ணிடுவா, நம்ம வந்து இந்த பொண்ணு கூட இருந்துருவோம், ஈரன் கூடையே இருந்துருவோம், இந்த ஈரன் கூட நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்ந்துடலாம், இனி வந்து இவ கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு நேராக அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவரோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தன் வீட்டில் இருந்தாங்களே அவங்க வந்து பயங்கரமாக திட்டுவாங்க. இந்த மாதிரி உங்கள் அப்பா வீட்டுக்கே போகல, உங்கள் அப்பா கிட்டே ஃபோனில் பேச அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்கும்போது பயங்கரமாக சண்டை போட்டு அந்த தொட்டு வந்துருவோம். நேராக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஈரன் வந்து ஒரு பயங்கரமான ஷாக் அந்த பொண்ணுக்கு கொடுப்பாங்க. இனி நான் வந்து ப்ராஸ்டியூட் பண்ண போகிறது கிடையாது, நான் வந்து இயற்கையான வாழ்க்கையை தான் வாழ போகிறேன், நான் வந்து ஜாபுக்கு போயிட்டு ஒரு டீசெண்டான வாழ்க்கை வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து தூக்கி வாரி போட்டுரும். என்னடா அவள் இந்த மாதிரி ஒரு தொழிலை விட்டுட்டா, இவளுக்கு யார் வேலை கொடுப்பா, இவளுக்கு எங்கே அந்த காசு வரும், நம்ம இனி நிறைய காசு பார்க்க முடியாதுடா, அப்படி என்ஜாய் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சினே இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல அந்த வேலை சொல்கிறது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறேன், நம்ம ஈரன் போயிட்டு எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து அந்த தூக்கிட்டு வந்துருப்பாடு, அந்த கார்லேருந்து இந்த கைரேகையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்பர் பிளேட்டையும் கேட்டு ஒரு இடத்துல விட்டுட்டு அவன் வந்துடுவா. ஒரு ஒரு இடத்தையும் ஏறி போயிட்டு ஜாப் தேடிட்டே இருக்கும்போது எவ்வளவுமே வேலை கொடுக்க மாட்டான் நம்ம ஈரனுக்கு. ஏன்னா நம்ம ஈரன் படித்தது வெறும் அஞ்சாம் கிளாஸ் மட்டும்தான், அதனால் நம்ம ஈரனுக்கு யாருக்குமே வேலை கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஈரன் ஒரு ஒரு கம்பெனியாக ஏறி இறங்கினாலும் உனக்கு என்ன வேலை தெரியும், உங்களுக்கு வந்து செக்ரட்டரியாக வேலை பார்க்குறேன் நம்ம ஈரன் சொன்னாலும் உனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஈரனை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க. நம்ம ஈரனுக்கு பயங்கர அசிங்கமாயிட்டு ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார வந்து நம்ம ஈரனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஈரனுக்கு வந்து அல்லு இல்லை, நம்ம கொலை பண்ணது தெரிஞ்சிச்சு போல, அதனால தான் நம்மளை அரெஸ்ட் பண்ணுறாங்க போல பயத்திலே போயிட்டு இருக்கும். அந்த போலீஸ் கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன ஞாபகம் இல்லையா, நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே கஸ்டமராக வந்திருக்கேன் அப்படின்னு அந்த போலீஸ்கார சொன்னோன்னே, இப்போயும் வந்து நீ வந்து எனக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால் நம்ம ஈரன் வந்து உயிர் வரும். அதுக்கடுத்து அவனுக்கு போயிட்டு பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு பார்க்கிங் ஆட்டில் தான் இருப்பாங்க. அதுக்கடுத்து அங்கே வந்து நம்ம ஈரன் வெளில வரும்போது அவங்க ஒரு குப்பை தொட்டி இருக்கும், அந்த குப்பை தொட்டியில் பார்த்தீங்கன்னா பழைய நியூஸ் பேப்பர் இருக்கும், அது எடுத்து பார்க்கும்போது நம்ம ஈரன் வந்து சுட்டு கொண்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 51 வயசு ஆள், அந்த ஆள் பார்த்தீங்கன்னா காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் போட்டிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஈரன் உயிரே வந்திருக்கும். ஒருவேளை நம்மளை இவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சூசைட் அட்டம் ட்ரை பண்ணியிருப்பான். நம்ம ஈரனோட ஃப்ரெண்டு அந்த சிறுபியா எதுக்கிட்டு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரன் கேட்கும்போது இப்போ தான் அந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அப்பா அம்மா எல்லா சொந்தக்காரங்களும் எதிர்த்து அவங்க கூட வந்தேன், நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன், நீ பார்த்தோன்னா இங்கே வந்து வேலை செய்யப்போ அது செய்ய போகிற அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு சாப்பாடே நீ சரியாக வாங்கி தர மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக திட்டும். நம்ம ஈரன் சொல்கிறாங்க, இனி நான் வந்து ப்ராஸ்டியூட்டே பண்ணுறேன், உனக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஈரன் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி. நம்ம ஈரனும் போயிட்டு நெக்ஸ்ட் டே அந்த ப்ராஸ்டியூட் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வரான், அவன் வந்து நம்ம ஈரனை தொடர்றது நம்ம ஈரனை சுத்தமாக கூட பிடிக்கல. அதை நான் என்ன பண்ணுறேன், அவங்ககிட்ட வந்து பண்ண வேண்டிய மேட்டர்லாம் பண்ணாமல் அவன் வந்து டம்பு டம்னு சுட்டுட்டு அவங்க கிட்ட காசு கார் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதை இடத்துல வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக இருக்குது, பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, பார்ட்டிக்கு போகிறாங்க, பாருக்கு போகிறாங்க, ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக அவங்க லைஃப் பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஈரன் இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, ஒருத்தன் கூட மேட்டர் பண்ணாமல் அவனை சுட்டுட்டு அவங்க கிட்ட கார் பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நம்ம ஈரனோட ஃப்ரெண்டு அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக அந்த கொலை பண்ணனோட காரை எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. நம்ம ஈரன் பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க, இந்த காரை ஏன்டா இவன் எடுத்துகிட்டு போனான்னு சொன்னேன் அவன் ஒருட்டும் கேட்குறேன்னு சொன்னேன். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க நம்ம ஈரன். இது வரைக்கும் அந்த பொண்ணு இந்த மாதிரி நம்ம ஈரன் திட்டினதே கிடையாது, அந்தளவு திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமாதானமாக முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஈரன் கூட சில என்ஜாய் பண்ணாமல் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கூட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈரன் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு ஜலஸ் கூட வரல, அவள் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து நம்ம ஈரன் பயங்கரமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை நம்ம ஈரன் கார் ஓட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நேராக கண்ணு மூணு தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டு காரை வந்து ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே சொல்லிவிடுவாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடும். ஆனால் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கார் ஸ்டியரிங்கில் இடிச்சு மூக்கில் வந்து பொல 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 ரத்தம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அங்கே இருக்கிறவங்களாம் நான் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவேன், அவங்க வந்து
தாத்தா பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. அவங்க வந்து நான் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணால் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கும்போது நம்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா அந்த கார் ஒருத்தர் நிறுத்திட்டு அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர் பிளேட்டை கேட்டுட்டு அந்த காரை அந்த இடத்துல விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஈரோட ஃப்ரெண்டு எனக்கு கார் வேணும் நான் கார் ட்ரைவ் பண்ணியானு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் பிடிச்சிட்டுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சீனில். நம்பிக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒன்று நான் வேறு கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம ஈரோட ஃப்ரெண்டு நம்ம ஈரோன் கிட்ட கேட்குறாங்க என்னடியாச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ என்ன தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஈரோ நீ வந்து இப்போ தான் எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அவங்க வந்து கொலை பண்ணவங்களை பற்றிலாம் வந்து நியூஸ் வந்துருக்கணும் அந்த நியூஸில் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நியூஸில் எடுத்து ஒன்று ஒன்று காட்டிட்டு இருக்காங்க. நான் இவங்கெல்லாம் வந்து ப்ராஸ்டியூட் பண்ண போனேன் ஆனால் நான் வந்து இவங்கெல்லாம் மேட்ரு பண்ணாமல் இவங்கெல்லாம் கொண்டுட்டு அந்த காரு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கார் தான் இப்போ நம்ம திருப்பி ஆக்சிடென்ட் பண்ணோம் போலீஸுக்கு தெரிஞ்சுனா பெரிய கேஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஈரோன் வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க தரப்புலேருந்து பார்த்த நியாயத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்ன ஒருத்தரே பணம் வந்து அவனை நான் கொள்கிற தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து ஜஸ்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோனோட ஃப்ரெண்டு போயிட்டு அவங்களோட சொந்தக்காரங்களை போய் பார்க்குறாங்க. நம்ம ஈரோன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட ஒரு கதையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் 8 வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டையும் என்ன ரேப் பண்ணான் அவனை நான் வந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு கதையை சொல்லிட்டே இருக்கும். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா பேண்ட்லாம் கேட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவன் வந்து பேண்ட்லாம் போட்டுட்டு கிணம்பி போயிட்டு இருக்கும். எங்கடா போகிற ராசா உன்னை கொள்றதுக்கு தான் நீங்கள் கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈரோன் பார்த்தீங்கன்னா கன் எடுத்து அவனை டமா டமானு சுட்டுருவாங்க. அவன் அந்த இதை சேர்த்து போயிடுவான். அவனோட பர்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு. நம்ம ஈரோன் பார்த்தீங்கன்னா தூக்கி ஏறி போட்டுறான் அவன் அந்த இதில் விட்டுட்டு அந்த காசு பர்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்குறாங்க. போலீஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நடந்த கொலையை பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு இருக்கும். இவன் போலீஸ்காரனா பயங்கர ப்ரெஷர் கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஈரோன் பார்த்தீங்கன்னா அந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஈரோன் அந்த ஃப்ரெண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து அடையாளம் கட்டுருவாங்க. நம்ம ஈரோன் வந்து ஊர் ஃபுல்லாக தேடிட்டே இருப்பாங்க. நம்ம ஈரோன் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி விட்ருவாங்க. நீ பத்திரமா இரு நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பஸ் ஏற்றி விட்டு நம்ம ஈரோன் என்ன பண்ணுறாங்க நேராக ஒரு பாருக்கு போயிட்டு ஃபுல்லாக சரக்கு அடிக்கிறாங்க. சரக்கு அடிச்ச டைம் ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம ஈரோன் பயங்கரமாக க்ளோஸ் ஆகிறாங்க. நம்ம ஈரோன் பாரை விட்டு வெளில வந்து நம்ம ஈரோன் வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸை அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஈரோன் ஜெயிலில் போட்டுருவாங்க. நம்ம ஈரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் வந்து ஃபோன் பேசுகிற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கும் போல நம்ம ஈரோன் வந்து ஃபோன் எடுத்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் கொடுத்த காசு நான் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு பேசினேன் இவங்க எந்த காசு அப்படின்னு அவங்க கேட்கும்போது நம்ம ஈரோன் வந்து புரிஞ்சுட்டு அவங்க பக்கத்தில் வந்து போலீஸ் இருக்கிறாங்க இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈரோன் வந்து மொத்த பொலி அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த பொண்ணுக்காக தான் அவங்க வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணு காசு தேவைங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம ஈரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து இந்த மாதிரி உங்களை தப்பே கிடையாது ஏமல் தான் எல்லா தப்பு இருக்குது நான் வந்து அவங்க எல்லாரையும் கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பொலி அவங்க எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு எந்த ஃப்ரெண்டுக்காக கொலை பண்ணாங்களோ எந்த ஃப்ரெண்டு காசு தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொலை பண்ணி காசு திருந்தாங்களோ அந்த ஃப்ரெண்டே நம்ம ஈரோனுக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து சாட்சி சொல்லுவாங்க. இவன் தான் வந்து எல்லாரையும் கொண்டு அப்படின்னு சொல்லணும். நம்ம ஈரோனு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நம்ம ஈரோனு வந்து இடத்துல கொண்டுடுவாங்க. இந்த இடத்துல இந்த படத்தை முடிச்சிடறேன். இந்த படம் அவ்வளோதான். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய படம் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.